டிவைன் டிவைட்சி மற்றும் ரேக தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இதுதான் வந்து நேற்று எடுத்த பெருந்தும்பை என்பு என்று சொல்லக்கூடிய பேய் மிரட்டி இந்த பேய் மிரட்டி வந்து எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நேரடியாகவே நம்ம வந்து லைவாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நெருப்பு வச்ச உடனே லைவாக எவ்வளோ அழகாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பெருந்தும்பை இலைக்கு வந்து நம்ம வந்து நெருப்பு வச்ச உடனே எவ்வளோ சூப்பராக அருமையாக எரியுது பாருங்கள் இதுதான் பெருந்தும்பையினுடைய ஒரு அதிசயம் விளக்கில் வந்து திரியாக செஞ்சு இந்த இலையை வந்து பெருந்தும்பு இலையை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது திரியை விட மிக அற்புதமாக எரியும் இன்னொரு விஷயம் இந்த மூலிகை பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அநேகமாக எரியக்கூடிய தன்மை கொண்ட ஒரே மூலிகை இதுதான் என்பதனால் இதிலிருந்து தான் அந்த மூலிகை பெட்ரோல் கூட தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பச்சை இலையில் எரியக்கூடிய தன்மை இந்த பேய் மிரட்டி இலைக்கு மட்டும்தான் இருக்குது அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம இந்த மூலிகை பெட்ரோல் கூட இந்த இலையிலேருந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறு எதுவும் நமக்கு தெரிஞ்சு நம்ம பல மூலிகைகள் ஆராய்ச்சி செய்து இருந்தாலும் எரியக்கூடிய தன்மை என்று பார்த்தால் இந்த மூலிகைக்கு இந்த பேய்மிரட்டி இலை மட்டும்தான் வந்து எரியக்கூடிய தன்மை மிக ஜகஜோதியாக அற்புதமாக எரியக்கூடிய தன்மை அது வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக எரியும் சாதாரண திரியை விட இப்போ காற்று இருக்குது இவ்வளோ காற்றுலேயும் மிக ஜகஜோதியாக எரியுது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக எரியுது பாருங்கள் இந்த விளக்கு எரியிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த பேய் மிரட்டி வந்து விளக்கு இல்லை திரியாக போடும் பொழுது நம்ம வீட்டில் வந்து பில்லி சூன்யம் யாவல் செய்வனி கந்திஷ்டி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளிலும் தீரும் இது அற்புதமான ஒரு எரியக்கூடிய தன்மை நேற்று போட்ட வீடியோவில் வந்து எரியக்கூடிய தன்மை போடல இன்றைக்கி அதற்காகவே வந்து நம்ம வந்து இதை வந்து எரிய வச்சு வீடியோ இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்